ನಾನು ನೋಡಿದ ಮೊದಲ ವೀರ ಬಾಳು ಕಲಿಸಿದ ಸಲಹೆಗಾರ ಬೆರಗು ಮೂಡಿಸೋ ಜಾದುಗಾರಪ್ಪ ಹಗಲು ಬೆವರಿನ ಕೂಲಿಕಾರ ರಾತ್ರಿ ಮನೆಯಲ್ಲಿ ಚೌಕಿದಾರ ಎಲ್ಲ ಕೊಡಿಸುವ ಸಾಹುಕಾರಪ್ಪ நான் எந்த ரிலேஷன்ஷிப்பையும் அப்ரூவும் பண்ண மாட்டேன் டிஸ்அப்ரூவும் பண்ண மாட்டேன் உங்கள் சாய்ஸ் அப்படி இருக்கா கிளியராக இருக்கா ஓகே கோ ஹெட் அவ்வளோ ஜெர்மனியில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணேன் மீட் பண்ணோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப இயல்பாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போலியாக வந்து என்னை பார்த்தேன் மாமா ஹலோ அப்படின்னால எனக்கு அந்த தருணம் வந்து கண்டிப்பாக எனக்கு பிடிக்க முடியும் பிடிக்காமல் போயிருக்கும் பட் அவர் அந்த மாதிரி ஒரு 0.01% கூட இல்லை நான் எப்படி வந்து என்னோடய இன்லாஸ் கிட்டே இருந்தனோ அதே மாதிரி ஒரு லெவலில் தான் அவர் இருக்கார் ஒரு மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி அவர் இருக்கார் ஐ எம் அ வெரி எமோஷனல் பர்சன் ஸோ ரோலோ கோஸ்டர் தான் நான் இஃப் ஐ எம் வெரி ஹாப்பி ஐம் வெரி ஹாப்பி இஃப் ஐ எம் சேட் ஆர் ஆங்க்ரி அது ஒரு லிமிட்டுக்கு போயிடும் பட் அர்வந்த் ஹீ இஸ் வெரி கிரவுண்டட் ஹீ இஸ் வெரி காம் அண்ட் ஹீ வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் மீ வெரி வெல் வித்வுட் மேக்கிங் மீ ஃபீல் பேட் அபவுட் மை செல்ஃப் அதாவது நீ என்ன இப்படி அன்ஸ்டேபிளாக இருக்க ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்லாம் அவர் கேட்டதே இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதே வந்து நான் அவர்கிட்ட ஏதாச்சும் பிடிக்கலன்னா தப்புன்னு நான் ரியாக்ட் பண்ணுவேன் பட் அவர் வந்து அதை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி அதாவது உட்காந்து அட்வைஸ் பண்ண மாட்டார் பட் ஏதோ அவரோட பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் புரிய வைப்பார் ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப காமாக ஹாப்பியாக என்னை வந்து இன்னும் ஆக்கியிருக்காரு அவர் தேட் ஐ ரியலி லைக் ஸோ அதுதான் வந்து அது ஒரு மெயின் குவாலிட்டி எனக்கு கொஞ்சம் எங்கள் அப்பா அந்த மாதிரி மேபி ஒரு டாக்டர் மாதிரி நான் அவகிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை என்கிட்ட ஒரு கண்டிப்பான ஒரு டீச்சராக தான் இருந்திருக்கா என்கிட்ட எல்லோரும் நினைக்கிறவங்க ரொம்ப பாசமாக இருந்தால் அவள் வந்து இருப்பாள் பட் அந்த பாசம் வந்து எப்போவுமே ஒரு கண்டிப்போடு தான் அந்த பாசம் இருக்கும் அவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து 6:30 வரேன் பாரு ஒரு 5 minutes லேட் ஆனாலும் கால் பண்ணிடுவேன் ஸோ வெரி வெரி அஃபெக்ஷனட் நான் அப்பா கிட்ட அம்மா கிட்ட அந்த யூஷுவல் இது இருக்கும் அந்த க்ளோஸ்னஸ் இருக்கும் பட் அப்பானா வெரி அஃபெக்ஷன் பாசம் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவளோட பாசம் வந்து என் மேலே இருக்கிற பாசம் வந்து அவள் கண்ணை மறைக்கவே மறைக்காது அப்பாங்கிறதுக்காக எந்த லிவரேஜும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் கொடுக்க மாட்டாங்க ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பனும் குடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் எனக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லை ஃபீவராக இருந்துச்சு மொபைல் பேசக்கூடாது கீழே பிடுங்கி போட்டாங்க என்னோடய மேலே ரூமில் என்னை இருக்க வச்சுட்டாங்க ஆனால் யாருக்குமே தோணாத விஷயம் அப்பா கிட்டேருந்து மொபைலும் வாங்கியாச்சு அப்பானால் கம்யூனிகேட் பண்ண முடியாது எதா வேணும்னா மேலேருந்து கூப்பிடவும் முடியாது ஏன்னா ஒரு க்ளோஸ்டு ஏசி ரூம் அது என்ன பண்ணுவாங்க ஆனால் இவன் என்ன பண்ணா இவ மேலே வந்து அந்த இருட்டில் வந்து அப்படியே வந்து ஒரு சின்ன இங்கேருந்தோ ஒரு வெளிச்சம் வந்து அந்த வெளிச்சத்தில் ஒரு சின்ன புக்கை வச்சுட்டு உட்காந்துருக்கான் அன்பனும் குடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் அதெல்லாம் இட் மேக்ஸ் அ டாக்டர் எ கம்ப்ளீட் திங் அது அப்பா நிறைய கொடுத்ததுனால எனக்கு திருப்பி வருது அவர் வந்து இல்ல நிஜமாவே ஒரு ஐ டோன்ட் நோ ஒரு டிபிக்கல் ஃபாதர் அப்படின்னு சொல்ல முடியாது ஹி வாஸ் ஹீ இஸ் ஆல்சோ வெரி எமோஷ்னல் அண்ட் கேரிங் அண்ட் இன்னொரு மதர் மாதிரி தான் ஸோ மேபி அப்படி இருக்கலாம் இஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் வெரி கேரிங் ஜெர்மனி போகும்போது ஆக்சுவலாக வந்து எவ்வளோ நாட்கள் வந்து நைட் 11 மணிக்கு மேலே தான் அழுவேன் என்னென்னா அழுகிறது யாருக்கும் தெரியக்கூடாது அழுதுகிட்டே இருப்பேன் இல்லை அப்போ ஏன் உயிரே இல்லாதன்ற என் உயிரும் இங்கிட்ட இல்லை அந்த மாதிரி தான் செய்யும் இது வரைக்கும் எனக்கு மகளாக இருந்தா இனி ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகிறா அப்போவும் வந்து எனி டைம் ஐ கேன் காலர் அவள் எனி டைம் என்னாலும் என்னை கூப்பிடலாம் இப்போ அப்படி கூப்பிடும்போது
கூட வந்து இன்னொருத்தர் இருப்பாங்க. அவளோட எமோஷன்ஸோ எங்களோட எமோஷன்ஸோ எப்படி கண்ட்ரோல் ஆகுமா இல்லையா, என்ன வேணாலும் பேச முடியுமா முடியாதா, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அதையெல்லாம் இன்னும் நாங்கள் யோசிக்கலை. பட் ஆனால் வந்து அதை கேட்கும்போதே வந்து ரொம்ப அழுதுருணும்னு பயமா இருக்கு. கெட்டு கொடுத்து கெட்டு போனதில்லைன்னு உனக்கு எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கோம். அதனால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. எப்பவுமே ஃப்ரீயாக இரு, ஃப்ளெக்சிபிளாக இரு. ஏன் ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதான். எங்கிருந்தாலும் நல்லா இரு, வாழ்க வளமுடன். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம்.